அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். பக்தி என்கின்ற தலைப்பின் கீழே நாம் ரெண்டு விஷயங்களை கவனித்தே ஆக வேண்டும். அது என்ன ரெண்டு விஷயங்கள்? ஒரு சிறிய கதை, பிறகு அந்த ரெண்டை குறித்த விளக்கம். ஒரு ஏழை விவசாயி காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை, பெரிய விவசாய இடம், மிகப்பெரிய கடனில் இருப்பா. அதனால் அந்த விவசாயியால் எல்லார் மாதிரியும் வந்து தினம் தினம் கோயிலுக்கெலாம் போகலாம் முடியாது. அந்த விவசாயி என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்மளால் கோயில் போக முடியல, கடவுள் நம்மளை தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தையில் போய் ஒரு கிருஷ்ண சிலையை வாங்கிட்டு வரேன். கிருஷ்ண சிலை ரொம்ப அழகான சிலை, வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. டெய்லி கற்பூரம், ஊதுபத்தி, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஏற்றி நறுமணங்கள்லாம் போட்டு தினம் காலைல ஒரு முறை, இரவு ஒரு முறை, தூங்குவதுக்கு முன்னாடி ஒரு முறை, தூங்கி எழுந்த பிறகு ஒரு முறை, குளித்த பிறகு வணங்கி தன்னுடைய குறைகள்லாம் சொல்லி சீக்கிரம் நான் வந்து கடன் அடையணும், பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி வேண்டிப்பார். ஒரு 6 மாதம் ஆன பிறகு பார்த்தா கடன் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் தீர்ந்த பாடில்லை. செம்ம கோபம் வந்துடும் அந்த விவசாயிக்கு. கிருஷ்ணா, என்னை ஏமாத்திட்ட, உன்னை போல ஒரு அயோக்கியன் கிடையாது, நான் உன்னை சாமி கும்பிட்டது வேஸ்ட்டு, இரு உனக்கு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் அதே சந்தைக்கு போவார். வேறு ஒரு சாமி சிலையை வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாமி சிலையை கிருஷ்ணர் சிலை வச்சு இருந்த இடத்துல வச்சுட்டு கிருஷ்ண சிலையை வந்து அதுக்கு ரெண்டு ரேக்குக்கு மேலே, ரெண்டு ஷெல்ஃபுக்கு மேலே, ரெண்டு அடுக்குக்கு மேலே வச்சுருவார். அப்புறம் சாமி கும்பிட நேரம் வந்தாச்சு, மறுபடியும் ஊதுபத்தி ஏற்றணும். ஊதுபத்தி ஏற்றின உடனே அதோடய புகை மேலே போகுது, அந்த கிருஷ்ண சிலைக்கு அந்த புகை போகுது. இவனுக்கு செம்ம கோவம் நம்பால் விவசாயிக்கு. ஏண்டா கிருஷ்ணா, உனக்கு கீழே வச்சு 1000 விஷயங்கள் நான் பண்ணப்போ நீ எனக்கு ஒன்றும் பண்ணல, அப்படிப்பட்ட ஒரு திமிர் பிடிச்சவன் நீ, உனக்கு எதுக்குடா நான் வந்து இந்த சாமி காமிக்கிற ஊதுவத்தி போக ஊ மூக்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூக்குலேயும் பஞ்சு வச்சு அடைச்சிடுவார். எதுக்காக பஞ்சு வச்சு அடைக்கிறாருன்னா, அந்த மூக்குக்குள்ளே அந்த வாசனை போகக்கூடாதான். உடனே இதை பண்ண உடனே கிருஷ்ணர் வந்துடுவார். அவர் பேர் ராமர், அந்த விவசாய பேர். ராமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு உடனே அந்த விவசாயி, இந்த ராமர் என்கின்ற அந்த விவசாயி தன்னுடைய கோரிக்கைகள் சொன்னோடனே உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருவார். அப்போ இது அப்போ வந்து அந்த இதை பார்த்த கிருஷ்ணனோட மனைவியோட கேட்பார். அவன் வந்து 6 மாதம் கும்பிட்டப்போ நீ அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணல, ஆனால் உன் மூக்கில் பஞ்சு வச்ச உடனே ஓடி போயிட்டிய கிருஷ்ணா, இது என்ன நியாயம் என்னும்போது அவன் என்னை சிலையாக பார்க்கல, மண்ணாக பார்க்கல, களி மண்ணாக பார்க்கல, கல்லாக பார்க்கல, என்னை மனுஷனாக பார்க்குறான், என்னோடய உயிராக நினைக்கிறான், எனக்கு உயிர் இருக்குன்னு நம்புகிறான், ஆனால் இப்பயும் போகலன்னா அப்புறம் அது சரியாக இருக்காது. அவன் என்னை, அவனுடைய அந்த அசாத்திய நம்பிக்கை தான் என்னை அவன் முன் கொண்டு சென்றது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பக்தின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன நம்பணும்னா, நீங்கள் வேறு, கடவுள் வேறுன்னு நம்பாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சக்திகள் இருக்கோ, நீங்கள் எப்படிலாம் இருக்கீங்களோ அதே போல் தான் கடவுளும் இருப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளும் உங்களோட நம்பிக்கையை பொய்க்காத அளவுக்கு உங்கள் முன் வருவார். உங்களுடைய முன் வராரோ இல்லையோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பார். அது உங்கள் நம்பிக்கையை சார்ந்த விஷயம். 2வது, இந்த நரசிம்மர் புராணத்தில் ஒரு ரிஷி ஆதிசங்கரோட சம்மந்தப்பட்டவர். அவர் வந்து நான் நரசிம்மரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காடு காடாக சுற்றுவார், மலையெல்லாம் ஏறி இறங்குவார், நீரெல்லாம் தாண்டி போவார். கடைசியில் ஒரு இடத்துல ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே இவர் போய் தேடுவார். இவர் தேடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஒரு அங்கே ஒரு வேடன் கேட்பான், சுவாமிஜி நீங்கள் வந்து என்ன காலை 4 மணிலேருந்து தேடிட்டு இருக்கீங்களே, நானும் பார்க்குறேன், இந்த அதிகாலையில் வந்து தேடுவதற்கான நிர்பந்தம் என்ன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இது போல் சிங்க முகத்தோட ஒரு 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 இதை நான் பார்க்குறேன், மனித உடலோடு சேர்ந்தது, அது பேர் நரசிம்மர், அதை நான் வந்து எப்படியாவது பார்க்கணும், நான் அது வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறதாக எனக்கு சொன்னாங்க, நான் கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன் அதை தேடி அப்படின்னும்போது, சரி சாமி
இப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நான் பார்க்கலன்னா நான் அதுக்கப்புறம் உயிர் வாழ்கிறதே வேஸ்ட்னு சொல்லி அந்த முனிவர் சொல்வார். உடனே இவர் சொல்வார், உனக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் அவரை கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் முடிவு எடுத்துக்கோ, நீ 6 மணிக்கு முடிவு எடுக்க போறியா, 5:50 அவர் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த வேடன் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றுவான். கடைசியில் நரசிம்மர் அவனுக்கு வந்து தோண்டிடுவார். இது ஒரு கதை தான். அப்போது அந்த ரிஷி கேட்பார், ரிஷிக்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொன்னோடனே ரிஷி கேட்பார் நரசிம்மர்கிட்ட, நரசிம்மா நான் 13 வருஷமாக தேடுறேன், எனக்கு நீ வந்து காட்சி கொடுக்கல. ஆமாம், காலையில் தான் நீ யாருன்னே தெரியும், அது நீ சாமின்னு கூட தெரியாது, ஆனால் சாயந்தரம் 5:50 உன்னை பிடிச்சி கூட்டு வரும்னு சொல்லி போனவனுக்கு நீ வந்து காட்சி தந்தது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். உடனே நரசிம்மர் சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் எனக்கு வந்து நேரம் அளவுலாம் நீங்கள் கொடுக்கல, அவன் எனக்கு வந்து 5:50 நான் பிடிச்சி ஆகணுன்ற ஒரு நேர அளவோடு ஒர்க் பண்ணான், அதனால் நான் வேறு வழியே கிடையாது, நான் காட்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்வார். உங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயமாக, நேர அளவு என்பது மனிதனுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் உறுதியான ஒரு விஷயம். இப்போ கல்யாணம் ஆச்சு, எனக்கு 5 வருஷத்தில் குழந்தை வேணும், 10 வருஷத்தில் குழந்தை வேணும் அப்படின்றது தான் கரெக்டு. பொண்டாட்டிக்கு 55 வயசு ஆச்சு, புருஷனுக்கு 60 வயசு ஆச்சு, கொடுக்கலாம் குழந்தைய. பர்பஸ் என்ன? 30-40 வருஷம் வந்து அந்த குழந்தையோட இவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்ன்ற டைம் போயிடும் இல்லையா. அப்போது குழந்தைன்னா எனக்கு 30-35 வயசுக்குள்ளே கிடைக்கணுன்றது தான் ஒரு ஆண் ஒரு பெண் வந்தோடைய ஒரு சபதமாக இருக்கணும். அதே போல் நம்ம சபதம் ஏற்றா மட்டும் போதாது, கடவுளுக்கும் அது புரிய வைக்கணும். அப்போ நீங்கள் வந்து எண்ட்லெஸ்ஸாக டைம் பவுண்டே இல்லாமல் நீங்கள் வந்து சாமி கும்பிட எந்த அர்த்தம் கிடையாது. கடவுள் என்பது உண்மை, நீயின்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, நீயும் கடவுள் சேர்ந்தால் எல்லாமே சாத்தியம் சத்தியமாக அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பக்தின்ற ஒரு விஷயத்தில். நம்பர் 1, அதன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாகணும். எதாக இருந்தாலும் நேரம் குறித்த ஒரு விஷயத்தோடு தான் கடவுளை அணுக வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், ஒரே ஒரு விஷயம்தான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும், கேட்டதை கொடுக்கறது வந்து பக்தி. எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். நீ எதை கொடுத்தாலும் நீ என் கூட இருக்கணும், நல்லதை கொடுத்தாலும் என் கூட இரு, கெட்டதை கொடுத்தாலும் நீ என் கூட இரு. இதுதான் சரணாகதியுடைய உச்சக்கட்ட தத்துவ விளக்கம். அப்போ கடவுள் உங்களோட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுளாக மாற வேண்டும். அப்போ தான் இது நான் சொன்ன ரெண்டு விஷயத்துடைய உண்மையான பொருள் உங்களுக்கு புரியும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த விஷயத்தை வேறு யாருக்காவது கொடுக்கணும். நீ அடுத்தவனுக்கு தீங்கை கொடுத்தனா உனக்கும் தீங்கு தான் கிடைக்கும், அடுத்தவனுக்கு நல்லது கொடுத்தனா உனக்கும் நல்லது தான் கிடைக்கும். அப்போ அடுத்தவனுக்கு ஒரு குறித்த நேரத்தில், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன், ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் வாங்குகிறோம் குறித்த நேரத்தில் கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து குறித்த நேரத்தில் நம்ம வரேன்னு சொன்னால் குறித்த நேரத்தில் நம்ம போகணும், நம்ம 10 நிமிஷம் லேட்டாக போனால் அவரும் அவர் 10 வருஷம் டிலே பண்ணுவார். நம்ம ஒருத்தனை வந்து ஒரு 10 லட்சம் ரூபா ஏமாத்துறோன்னா நீங்கள் ஒரு 10 கோடி ஏமாறதுக்கு தயாராகிட வேண்டியதுதான். நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திரும்ப கிடைக்கும். அப்போ நீ வந்து பங்க்சுவலாக இருக்கணும், நீ சொன்ன சொல்ல காப்பாற்றுன்றது தான் இந்த இதோட சாராம்சம். அப்போ பக்தியோடைய ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களை நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கடவுளை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இனிமேல் தினம் தினம் பார்க்கலாம், நீங்கள் நினச்சப்பெல்லாம் வந்து கடவுளை சந்திக்க முடியும். இது சத்தியமான உண்மை. ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் மந்திரம் இல்லை, மாயாஜாலம் இல்லை, இது நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் உணர்ந்து சீரும் சிறப்புமாக நிம்மதியாக நிறைவாக எப்போதும் வாழ. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.